சொல்லுங்க சார், அண்ணம்மா தமிழா? இல்லையா? இல்ல, சீச மலையாளி. அப்புறம் என்ன பேசுறீங்க? அட என்ன பிகாரிங்கிறான் ஒரு முட்டாள், பச்சை தஞ்சாவூரான். அதனால இந்த தமிழ் ஹிந்து இதெல்லாம் பேசாதீங்க தயவு பண்ணி. ஊடகத்துல இன்னையோட கட். எந்த பய சொன்னது ஆரியர் பத்தி? டாக்டர் அம்பேத்கர் சொல்றார், தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட்பின். சுபவீர பாண்டிய மூல டஸ்ட்பின் ஆ போச்சுன்னா அது வந்து ஆரியன் இன்வேஷனா? ஆரியன் எங்க வந்தான்? என்ன ஆதாரம் இருக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். அதனால டோன்ட் ஸ்ப்ரெட் லைஸ், அதுக்கு தோண போகாதீங்க. சுபவீர பாண்டியனே அறிவாலயத்துல வாசல உட்கார்ந்து இருக்கிற பிச்சைக்காரன். இல்ல, நான் கேக்குறேன், உங்க எல்லாருக்கும் தமிழ் முழுசா தெரியுமா? தமிழ் தெரியுமாங்கிறேனா? தமிழ் மொழி வாழ்கன்னு ராணா தமிழுக்கு இருக்கிற சிறப்பு சொல்ல தெரியாத ரொம்ப பேர் தமிழ் பேசுறீங்க. நான் கேட்கிறேன், ஹிந்துவும் தமிழும் வெவ்வேறுன்னு சொன்னது யாரு? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னெறி குவிப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஹிந்து இல்லைன்னா தமிழ் எங்கேயா வந்தது? என்ன பேசுறீங்க எல்லாரும்? இதுதான் சொல்றேன், யூ ஆல் மீடியா பீப்பிள் பிரஸ்டிடியூட்ஸ். தமிழ் வேற ஹிந்து வேறன்னு பேசக்கூடிய அளவுக்கு நீங்க வேணும்னே மத மாற்றத்திற்கு துணை போக வேண்டாம்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். டோன்ட் டோன்ட் பிகம் அடிக்ட் டு கன்வர்ஷன். இன்றைய தினம் திரு மோகன்ஜி அவர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள உண்மையான ருத்ர தாண்டவத்தை பார்த்தோம். சினிமாங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, இட் ஹேஸ் காட் எஜுகேஷ்னல் வேல்யூ ஆல்சோங்கிறத மக்களுக்கு பல உண்மைகளை புரிய செய்து நல்வழிப்படுத்துகின்ற சரியான முயற்சி. சமூக ரீதியாக, சட்ட ரீதியாக, அதாவது 18 வயசில், அதுக்கு முன்னாடியே கூட, அது காதல் இல்லை, இன்ஃபேக்சுவேஷன். படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிறதுல தான் கவனம் செலுத்தணும், காதல் இல்லை. அதனால் அது ஒரு பாடம். பெண் குழந்தைகளுக்கு, ஏன்னா ரெண்டு பெண் குழந்தைக்கு தகப்பன்கிற முறையில் ஒரு பெரிய கவலையான விஷயம் இன்றைக்கி சமுதாயத்தில் பெண் குழந்தைகள் பற்றி, அது ஒன்று. இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிறதால் எவ்வளோ பெரிய சீரழிவு ஏற்படுகிறது அப்படிங்கிறது. நான் நிறைய நண்பர்கள் சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க இங்கே, இருந்தாலும் சொல்கிறேன், நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி முக்குக்கு முக்கு முக்கோண விளம்பரம் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். நாளைக்கு தமிழன் தம் பொண்டாட்டிக்கு தான் குழந்தை பெற்று கொடுக்க முடியாது. என்ன காரணம்? குடியும் போதையும். ஆகவே இந்த போதையால் தேர் மே பி ரெக்ரியேஷன், பட் தேர் வில் நாட் பி ப்ரொக்ரியேஷன். அதை இளைஞர்களுக்கு புரிய செய்கிறதுக்கான ஒரு நல்ல படம். அடுத்து, கான்ஸ்டியூஷனலி ஒருவர் மதம் மாறிவிட்டால் ஹிந்து மத ஜாதி பெயரை பயன்படுத்த முடியாது. இட் இஸ் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். அதை என்ன மாதிரி ஆட்கள் முக்குக்கு முக்கு பல 10 ஆண்டுகளாக கத்தினாலும் அதுக்கு ரீச் லிமிட்டடாக இருக்குது. ஆனால் இந்த படத்தின் மூலமாக அது பெரிய ரீச் கிடைக்கும் நமக்கு. அதோடு மட்டுமல்ல, மனமாற்றம் இல்லாத மதமாற்றம் ஏமாற்றம்தான். நான் எப்படி பிறந்தேனோ அப்படியே சாக விரும்புகிறேன்னு அந்த தாய் சொன்னது மதமாற்றும் சரியான வார்த்தை. ஏன்னா இது வந்து என்னோட வார்த்தை இல்லை,
கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு கலவரம் நடந்த பொழுது அதுக்கு ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் அரசாங்கம் நியமித்தது. ஜஸ்டிஸ் வேணுகோபால் யாருங்கிறதையும் சொல்லிடுறேன். நம்பர் ஒன் இவிஆர் சீடர். அவர் ஒன்றும் சனாதனவாதி இல்லை, பக்கா பெரியாரிஸ்ட். அவர் அவரோட ரிப்போர்ட்டில் தட் ஹேஸ் பீன் அடாப்டட் பை தி அசம்பிளி ஆல்சோ, அவர் சொல்கிறார், மதம் மாற்றுபவர்கள் தங்கள் மதத்தின் பெருமையை சொல்லி மதம் மாற்றுவது இல்லை, மற்ற மதங்களை இழிவுபடுத்தி பேசி மதம் மாற்றுகிறார்கள். ஸோ இட் டியர்ஸ் தி சோஷியல் ஃபேப்ரிக். அதனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரியாரிஸ்ட்டு, ஒரு முன்னாள் நீதிபதி கொடுத்த அந்த கமிஷன் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? மதம் மாற்றம் தடை செய்யப்பட வேண்டும்னு ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்கார். ஆகவே எவ்வளவு எனக்கு பெரிய ஆச்சரியம், மோகன்ஜி அவர்களும் சரி உள்ளபடியே இங்கே வந்து என்னுடைய அருமை சகோதரர், கட்சியினுடைய ஒரு கலீகு திரு ராதாரவி அவர்கள், அவர் நடிகவேலுடைய மகன் நிரூபித்து காட்டியிருக்கார். மிகச்சிறப்பான ஒரு இது, ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட ரோலை மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதனால் சமூக ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, அரசியல் சட்ட ரீதியாக நமக்கு என்னென்னலாம் ஒரு பாடத்தை ஒரு கேப்சியூலாக கொடுத்துருக்கிற மோகன்ஜி அவர்களுக்கும் அவரோட டீமுக்கும், அது நடித்த ஒவ்வொரு நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த, நான் வெறும் பாராட்டோடு நிறுத்த விரும்பலை, தே ஹவ் டன் எ பிக் நேஷ்னல் டியூட்டி. அதனால் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அவர்கள் அனைவருக்கும் நான் சமர்ப்பித்து கொள்கிறேன். இது மக்கள் அது மாத்திரமில்லை, இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கே, சில சமயத்தில் சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அது டாக்குமெண்ட்ரி மாதிரியாக ஒரு லைவ்லெஸ்ஸாக போயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் படம் முழுக்க விறுவிறுப்பு, ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வர உள்ளே வந்து அதை நான் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு சம்மந்தப்பட்டவர்கள் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆகவே மிக நல்ல முயற்சி எடுத்திருக்கார். திரௌபதியைப் போல பல மடங்கு மக்கள் வரவேற்பை இது பெறும். என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எது இழிவுபடுத்தியிருக்கு? அந்த அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கிறிஸ்டியன் கேரக்டர் தானே, பெருமைப்படுத்தியிருக்கு. ஜோசப் அவர் தன்னை தன் உயிரை தியாகம் பண்ணி கொண்டு, உயிரே போனாலும் பரவாயில்ல நியாயத்தின் பக்கம் நிற்பேன்னு கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த ப்ரேயர் பண்ணிட்டு, உண்மையை சொல்ல இது தர்மத்துக்கு விரோதமாக நான் என் உண்மையை சொல்லிட மாட்டேன்னு அவர் உயிரே எழுந்திருக்காரே, பெருமைப்படுத்தியிருக்கு. இதில் எங்கே இழிவுபடுத்தியிருக்கு? யாரையும் எந்த விதமும் இழிவுபடுத்தலை. ஆனால் சரக்கு மிடுக்கு பேச்சின் மூலம் சாதாரண சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஜாதி பிரச்சனையாக மாற்றவர்களை எச்சரித்திருக்கிறது. அதுதான் பண்ணியிருக்கு இந்த படம். அதாவது மக்களை சட்ட பிரச்சனையை ஜாதி பிரச்சனையாக மாற்றிடுறது, அதன் மூலமாக வாக்கு வங்கி அரசியல். அதில் நான் உங்கள் யாரையும் சொல்லலை, ஊடகவியலாளர்கள் டிஆர்பி ரேட்டுக்காக அதை ப்ரொமோட் பண்ணுறது, அதையும் வந்து கொஞ்சம் அப்படி லேசாக கோடி காட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். வேறு யாரையும் எந்த விதத்துலையும் இது இழிவுபடுத்தலை. ஒரு நல்ல முயற்சி, வெரி குட் எஜுகேஷனல் மூவி. நன்றி. அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அரசியல் கட்சி தொண்டர்கள் மட்டுமே படம் பார்த்தாங்க. அதே போன்று இப்போ உத்தரகாண்ட் திரைப்படமும் அதே நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லா கட்சியும் அழைச்சிருக்க இல்ல. இப்ப இங்கே பல ஷேட்ஸ் ஆஃப் இது வானவில் மாதிரி கலர் உட்கார்ந்துருக்கு, அதை விட்டுருங்க. நான் கேட்கிறேன், இந்த தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இதுக்கெல்லாம் யாரையாவது நாம பெருமைப்படுத்தணும்னா நம்பர் ஒன் ராஜராஜ சோழன். அசோக பேரரசை விட மிகப்பெரிய பேரரசை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனை பற்றி இழிவாக பேசியவர்கள் திரையுலகில் இருக்காங்களா இல்லையா? அப்போ அவங்க படத்தை யார் பார்ப்பாங்க? தமிழ் இன விரோதிகள், தமிழ் காட்டு முன்னாண்டி மொழின்னு சொல்கிறவங்க, தமிழை படிக்காத வேலைக்காரியோட தமிழில் பேசு, பொண்டாட்டி இங்கிலீஷில் பேசு, பொண்டாட்டியோட இங்கிலீஷில் பேசுன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு கேள்வி கேட்பீங்களா? பா ரஞ்சித்தோட படம்
पार्पान मिपे हिट मूविया अलग सदम தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் எல்லா படத்தையும் பார்த்தோன்னே சொல்லுவாங்க ஒரு வித்தியாசமான படம் வித்தியாசமான படம்னு சத்தியமாக சொல்கிறேன் இதுதான் வித்தியாசமான படம் பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய பல நூல்களை எப்படி சுருக்கமாக திருக்குறள் சொல்லுதோ அதுபோல் இரண்டு வரியில் பல்வேறு நல்ல விஷயங்களை சமூக சீர்திருத்த விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் சமீப காலமாக ஜாதிய வன்மத்தோடு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதிக்காரன் நம்மளை அப்படி பண்ணியிருந்தா இந்த சாதிக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தா இதனால் வந்து சகோதரத்துவம் வளருமா பிரியுமா ஆனால் இந்த படத்தில் பல்வேறு விஷயங்களை பட்டியலின மக்களும் பிற சமூகமும் இணைந்து வாழக்கூடிய பல்வேறு கருத்துக்களை இதில் சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவராக இருந்த அம்பேத்கரை உலக அறிய இன்று இந்த படத்தை பார்த்தோன்னா ஓ அம்பேத்கர் நமக்கும் தலைவர் தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குது ஒரு அம்பேத்கரை வச்சு எப்படி அரசியல் பண்ணுறாங்க அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவரை எப்படி சாதிய வட்டத்துக்குள் அடைச்சி வச்சுருக்காங்க அவரின்பால் அரசியல் இந்த தமிழ்நாட்டிலே எப்படி செலுத்தப்படுது அதை முற்றிலும் என்னெல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க உண்மைக்கே இது ஒரு சமூக சீர்திருத்த படம் இதெல்லாம் உண்மைக்கே நான் இந்த படத்தை வெளியே நிறைய விஷயங்களை சொல்லிடலாம் அது அது சுவாரஸ்யமாக இருக்குது நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் படம் தியேட்டரில் போய் பார்க்கணுங்க தயவு செய்து இந்த படம் வந்து ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்றவங்களும் ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்றவங்களும் இதை போய் பார்க்கணும் பல்வேறு விஷயங்களை இதில் சொல்லியிருக்காங்க 18 வயசு ஆனால் நம்ம பிள்ளை நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற நிலையெல்லாம் இப்போ இருக்குது இப்போ நாங்களாம் இந்த சமூக வாழ்கிற அந்த சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் 18 வயசை கடந்துச்சுன்னா பெண்ணு நமக்கு சொந்தம் இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போனால் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் தவறு உங்களுக்கும் குடும்பம் இருக்குது உங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது உங்களுக்கு எதிர்காலம் இருக்குன்னுலாம் இந்த படத்தில் அருமையாக சொல்லியிருக்காங்க இது எந்த மதத்திற்கும் எதிரான படம் இல்லை எந்த சாதியத்திற்கும் எதிரான படம் இல்லை எந்த சாதியும் தூக்கி பிடிக்கல அதான் மெயின் எந்த ஜாதியும் தூக்கி பிடிச்சி இந்த படம் இல்லை இந்த படத்து படக்குழுவினர்களுக்கு எனக்கு மனமார்ந்த தைரியமாக ஒவ்வொரு வார்த்தையும் வச்சுருக்காங்க இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுகள் தம்பி மோகன்ஜி உண்மைக்கே எத்தனையோ வியாபார சந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் மத்தியில் சமூகத்திற்காக கொடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் எங்கன்னு தெரிஞ்சு மோகன்ஜி தான் அவர் இதுபோல் பல்வேறு நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய படங்களை கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இல்லை நான் கேட்குறேன் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் முழுசா தெரியுமா தமிழ் தெரியுமாங்கிறேண்ணா தமிழ் மொழி வாழ்கன்னு ராணா தமிழுக்கு இருக்கிற சிறப்பு சொல்ல தெரியாத ரொம்ப பேர் தமிழ் பேசுறீங்க நான் கேட்குறேன் ஹிந்துவும் தமிழும் வெவ்வேறுன்னு சொன்னது யாரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே ஹிந்து இல்லைன்னா தமிழ் எங்கேயா வந்தது என்ன பேசுறீங்க எல்லாரும் இதுதான் சொல்றேன் யூ ஆல் மீடியா பீப்பிள் பிரஸ்டிடியூட்ஸ் தமிழ் வேற ஹிந்து வேறன்னு பேசக்கூடிய அளவுக்கு நீங்க வேணும்னே மத மாற்றத்திற்கு துணை போக வேண்டாம்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன் டோன்ட் டோன்ட் பிகம் அடிக்ட் டு கன்வர்ஷன் என்ன பேசுறீங்க அட என்ன பிகாரிங்கிறான் ஒரு முட்டாள் பச்சை தஞ்சாவூரான் அதனால இந்த தமிழ் ஹிந்து இதெல்லாம் பேசாதீங்க தயவு பண்ணி ஊடகத்துல இன்னியோட கட்
சுபவீர பாண்டியனே அறிவாலயத்துல வாசல உட்கார்ந்து இருக்கிற பிச்சைக்காரன் புத்தர்கள்லாம் பரப்புற பொய்யிக்கு நீங்க என்ன எந்த மீடியா எனக்கு தெரியல நீங்க அதான் சொல்ற இந்த கேள்வின்னு முட்டாள்களினுடைய The right place for the myth of Aryan invasion is the dustbin. அதனால நான் என்ன சொல்றேன் ஆரிய படையெடுப்பு என்கின்ற இந்த கட்டுக்கதைக்கு சரியான இடம் குப்பை தொட்டின்னு நண்பரே உங்க மூளையை குப்பை தொட்டி ஆகாதீங்க அடங்க மறுக்கின்றவர்களுக்கு அக்கினியாக வருவேன் என்று சிறப்பாக பாடல் அமைத்த இந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ரேஷன் கடையை மூடுறேன்னு சொல்லி பொய் சொன்னவங்க இந்துனா மதமே கிடையாதுன்னு சொல்லி மத அரசியல் செய்த மத விரோதிகள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய சரித்திர நாயகர் அம்பேத்கரை ஒரு சாதிய வட்டத்திற்குள் அடையாளப்படுத்த முயற்சிப்பவர்கள் உண்மையான விசாரணை ஏதுமில்லாமல் சாதிய அடையாளங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக இந்த படம் வந்திருக்கிறது நிச்சயமாக சட்டத்திலே பல மாற்றங்களை உருவாக்குவதற்கு இந்த படமானது அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறது இது எந்த மதத்திற்கும் எதிரான படம் கிடையாது மதத்தை வைத்து குருடன் பார்க்கிறான் செவிடன் கேட்கிறான் முடவன் நடக்கிறான் என்று வயிற்று பிழைப்பு செய்யக்கூடிய அந்த மத வியாபாரிகளுக்கு போதைப் பொருள் வியாபாரிகளுக்கும் எதிராக இந்த படம் வந்திருக்கிறது நிச்சயமாக அக்கினி தெய்வம் திரௌபதி தாயினுடைய பேரொருளால் இந்த படம் சிறப்பாக வெற்றியடையும் திரைப்பட குழுவினருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்